श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ताय तिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. சுவாமி தேசிகனுடைய ஹம்ச சந்தேசத்துல இரண்டாவது ஆஸ்வாசத்துல இன்றைய தினம் 21வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். அங்கைர்லாயத்திசலயசமை ருத்திதா கல்ப புஷ்பைஹி காடாஸ்லிஷ்டாம் வபுஷி விமலே பிம்பிதாபிர்லதாபிஹ சந்தாபோஷ்ணஸ்வசன பருஷச்சாயயா கிஞ்சதீனாம் பந்தீபூதாம் நிசிசரகிருஹே நந்தனஸ்யேவ லக்ஷ்மீ. நிசிசரகிருஹே நந்தனஸ்யேவ லக்ஷ்மீம் என்று ஒரு உபமானத்தை சொல்லி சொல்றார். நிசிச்சரன் ராத்திரியில சஞ்சரிக்கிறவாளாக இருந்திருக்கிற ராவணன், ராவணனுடைய இருப்பிடத்துல நந்தன சேவ லக்ஷ்மின்னு சொர்க்கலோகத்துல இருக்கிற நந்தவனத்துல இருக்கக்கூடிய ஒரு சோபை, அந்த லக்ஷ்மி இந்த ராவண வீட்டுல இருக்க மாதிரி இருக்கா, சீதா பிராட்டி இருக்கான்னு சொல்லி சொல்ற. இதுக்கு மின் ஸ்லோகத்துல ஒரு விஷயம் சொன்ன, வக்தும் மார்க்கம் கிள வசுமதியும் ஜக்முஷ தத்பதாப்ஜாத்து மஞ்சீரஸ்ய தொதிப்பு மருத்தேகே தட்சிணசாஸ்ய துல்லியம் அங்காரூடே சரண கமலே மத்கரே நோபதேயம் வாமம் சாகா சிகர நிகிதம் வீட்ச காடம் விஷண்ணாம் என்பதாக அந்த ஸ்லோகத்துல ஒரு அடையாளம் சொல்லி சொல்றேன். சீதா பிராட்டியினுடைய வலது காலில் அணிந்திருந்த நூப்புறம் சிலம்பு கிழ விழுந்துட்டு, இன்னொரு காலில் இடது திருவடியில அணிந்திருந்த நூப்புறம் மேல மீதி ஆபரணங்கள்லாம் கட்டி வச்சிருக்க, அந்த கட்டி வச்சிருக்கிற பிரகாரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்போ வலது கால அணிந்த நூப்புறம் இருக்க அது கீழே விழுந்திருக்கு, இது ராமனுக்கு வழி காண்பிக்கிறதுக்காக இருந்திருக்கு, இப்படிதான் சீதா பிராட்டி போயிருக்கான்னு தெரியறதுக்காக அது விட்ட இடம் அது. அதுக்கப்புறமா இன்னொன்னு காலிலேயே இருக்கிறது, ஒத்த காலில் போட்டு கூடாதுன்றதுக்காக அதை எடுத்து இன்னொன்னுல தனியா கட்டி வச்சு மூட்டை கட்டி வச்சிருக்கா, இது ஒரு அடையாளம் சீதா பிராட்டிக்கு அப்படின்னு எல்லாம் பார்த்தோம் நம்ப. இந்த மாதிரி ராமாயணத்துல சொல்றதா இல்ல இவரா ஒரு உத்பிரேட்சையா இவரா ஒரு அடையாளம் சொல்றாரா எப்படி இது அப்படின்னு கேட்டா, இதுக்கும் ராமாயணத்துல மூலம் இருந்துட்டு இருக்கு. சரணான் நூபுரம் பிரஷ்டம் வைதேகியா ரத்னபூஷணம் வித்யுன்மண்டல சங்காசம் பபாத முதுரஸ்வனம் சஸ்யாஸ்தான் யக்னிவர்ணானி பூஷணானி மகீதலே சுகோஷாண்யாவகீர்யந்த க்ஷீணாஸ்தாரா இவாம்பரே தஸ்யாஸ்தனாந்தராத் பிரஷ்டா ஹாரஸ்தாராதிபத்ஜிதிஹி வைதேஹ்யா நிபதன்பாதி கங்கேவ ககனாச்சுதா. இப்படி ராமாயணத்துல ஆரண்யகாண்டத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ராவணன் என்ன பண்றான், சீதா பிராட்டிய தூக்கிட்டு போறான். அப்படி ஒரு அவளுடைய இச்சை இல்லாமல் பலாத்கரிச்சு அந்த ராவணன் சீதா பிராட்டிய தூக்கிறான். இப்படி தூக்கச்சேயே என்ன ஆயிடுத்து அப்படின்னு கேட்டா, அந்த மேல் துணி முதல்ல கீழே நழுவருது. அப்பெல்லாம் பெண்கள்லாம் ரெண்டு அதாவது ரெண்டு வஸ்திரங்கள் தரிப்பான், கீழ்பக்கத்துல ஒரு துணி மேல் பக்கத்துல ஒரு துணி அப்படின்றது. இப்ப புருஷெல்லாம்
வேஷ்டி உத்திரையம்னு உடுத்திக்கிற மாதிரி அவ ரெண்டு ரெண்டா உடுத்தின் இருப்பா. அந்த உத்திரிய ஸ்தானத்துல இருந்துருக்கிற மேல் துணி முதல்ல கீழே விழு, அந்த கீழே விழுற துணியை அவ எடுத்துக்கிறாளா இது பண்றாளான்றது அடுத்த விஷயம். இவர் தூக்கிட்டு எகிரி குதிக்கிறான், அந்த ஒரே தாவல்ல தாவி இதுல போய் உட்காந்துக்கிறான் வந்து அந்த புஷ்பக விமானத்துல. இப்ப கால அணிந்துட்டு இருக்கிற ஒரு சிலம்பு கீழே விழுது, இன்னொரு சிலம்பு அப்படியே இருந்துட்டு இருக்கு. இப்ப அந்த சிலம்பு கீழே விழச்ச சரணான் நூபுரம் பிரஷ்டம் வைதேகியா ரத்ன பூஷித்தம்ன, இந்த ரத்னத்தாலேயே அலங்கரிச்சதாக இருந்துட்டு இருக்கிற அந்த ரத்னங்களால பூஷித்தமாக இருக்கிற அந்த நூபுரம் இருந்துட்டு இருக்க அது கீழே விழுது. விஜன் மண்டல சங்காசம் பபாத்த மதுரஸ்வனம், அந்த கீழே விழச்சையே பல பழப்பழான்னு பிரகாசிக்கிறது. ஒரு சப்தத்தையும் உண்டு பண்றது மதுரஸ் இனிமையான, ஏன்னா அது ஜல் ஜல் ஜல்னு அந்த சலங்க மாதிரி அது ஓசை கேட்கறது. அந்த மதுரமான சொன்ன ஒரு ஓசையும் அது உண்டு பண்றது. அதே மாதிரி அவள் போட்டு இருக்கிற ஹாரமும் கூட இங்க அப்படியே கீழே விழுது. இது எல்லாம் அங்கங்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா சில சில இடங்கள்லாம் சிந்தி இருக்கு, அந்த ஸ்வர்ணத்தினுடைய பிந்துக்கள்லாம் சிந்தி இருக்கு. இந்த பிந்து இதெல்லாம் சிந்தி இருக்கிறதெல்லாம் பாக்குறேன். இன்னும் கொஞ்சம் தூரத்துல பார்த்தோம்னாக்க இந்த ஜட்டாயுவோட சண்டை போட்டிருக்கேன், சண்டை போட்ட இடத்துலயும் ஒரு கையில சீதா பிராட்டியும் அணைச்சிண்டு அவளையும் விடல, ஜட்டாயுவோடையும் சண்டையும் போட்டு இருக்க இதை ரெண்டும் பண்றான். இப்ப அந்த இடத்துல பார்த்தோம்னாலும் இந்த சொர்ண பிந்துக்கள்லாம் அங்கங்க செதறி இருக்கு, இப்படி எல்லாம் சண்டை நடக்கிறது. இது மொத்தத்தையும் ராமர் பார்த்துட்டு தான் போறேன். இவர் அப்சர்வ் பண்ண இதை பார்த்துட்டு கவனிச்சுட்டு போறதுனால இப்ப ஒரு ஆபரணம் இங்க இருக்கு, இன்னொரு ஆபரணம் அங்கே அவளுடைய இருக்கணும். ஆகையால அத வந்து அந்த புஷ்பம் அந்த மரக்கிளையில கட்டி வச்சிருக்கிற மீதி வஸ்துக்களோட கூட இதையும் சேர்த்து கட்டி வச்சிருப்பா அப்படின்னு தீர்மானம் பண்ணி இத்த ஒரு அடையாளமாக சொல்றேன்னு சொல்லி சொல்லணும். வைதேகியா நிபதன் பாதி கங்கேவ ககனாச்சுதான், அந்த இவள் சாத்தின் சீதா பிராட்டி அணிந்துட்டு இருக்கிற ஹாரம் கீழே விழுது எப்படி இருக்குன்னா அது முக்தாஹாரம் வெள்ள வெளியில் இருந்துட்டு இருக்கு. அந்த ஆகாசத்துல இருந்து கங்கை எப்படி விழுந்தாக்கா அப்படியே அந்த அருவி கொட்டுற மாதிரி இருந்துட்டு இருக்குமோ அந்த மாதிரி முக்தாகாரம் விழுறதுன்னு எல்லாம் அந்த இடத்துல சொல்லியிருக்க. அது மொத்தத்தையும் வால்மீகி சொன்னதை மனசுல வச்சுண்டு சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சொல்லி சொல்றார், இது ஒரு அடையாளமாக சொல்லி சொல்றார். இந்த இடத்துல அந்த ஒரு நூப்புறம் கீழே விழுந்திருக்கு, இன்னொரு நூப்புறம் வந்து அங்க இருந்திருக்குன்னு சொல்லி சொல்லணும். இதுக்கு மேல ஒரு விஷயம் வருது. இப்போ என்னுடைய உத்திரியத்துல இருந்து அதுல துளி இடத்தை கிழிச்சு ஆபரணங்கள்லாம் மூட்டை கட்டி அத அஞ்சு வானரர்கள் இருக்கிற இடத்துல போட்டார்னு சொல்லி சொல்ற, சீதா பிராட்டி போட்டார்னு சொல்லி சொல்ற. அப்போ அந்த அஞ்சு வானரங்கள் இருந்தது போட்டா அப்படின்னாக்க அந்த ஆபரணங்கள்லாம் பார்த்துட்டு ராமர் கேட்கிறேர் லக்ஷ்மணனை பார்த்து, அப்பா லக்ஷ்மணா இது அவள் காதுல போட்டுன்னு இருக்கிற அணிஞ்சுட்டு இருக்கிற தோடா இல்ல அவள் கையில போட்டுன்னு இருக்கிற வளையெல்லாம் இது பாரு அப்படின்னு ஒன்னு ஒன்னா ஒவ்வொரு ஆபரணமா கேட்கிற. அப்ப லக்ஷ்மணர் சொல்றே, நாகஞ்சானாமி கேயூரே நாகஞ்சானாமி குண்டலே நூபரே தொபிஜானாமி பாதாபிவந்தனாத்துன்னு சொல்லி சீதா பிராட்டி அணிந்துட்டு இருக்கிற குண்டலம் தெரியாது எனக்கு, சீதா பிராட்டி அணிந்துட்டு இருக்கிற வளையலோ இதுவோ எதுவுமே எனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு மாத்திரம் எனக்கு தெரியும், நூபுரே தொபிஜானாமி நித்தியம் பாதாபிவந்தனாத்துன்னு கால்ல போட்டு இருக்கிற நூபுரம் இருக்கு. இது சலங்க, இது கொலுசு மாதிரி கொலுசு தண்டை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையோ, இது எனக்கு தெரியறது, இது சீதா பிராட்டி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா. அப்ப அதே நூப்புறம் இங்க ஒண்ணு கீழே விழுந்து போச்சுன்னு சொல்ற, அங்க இன்னொன்னு ஒண்ணு அது லக்ஷ்மணர் பாக்குறேன்னு சொல்லி சொல்ற, இது போக இன்னொன்னு ஒண்ணு இருக்குமான்னு அங்க அப்படின்னா அதுல பெண்கள்லாம் காலில் அணியக்கூடிய ஆபரணங்கள்ல ரெண்டு விதமான அணிகள் அந்த
கொலுசு மாதிரி போட்டுக்கிறது ஒண்ணு, தண்டைன்றது ஒண்ணு, அந்த தண்டையே சப்திக்கும். அது தவிர மெட்டி, அதாவது சுமங்கலிகளா போட்டுக்கிறது மெட்டி. இப்படி இத்தனை மூணு ஆபரணங்களுக்கு மேல காலில் போட்டுக்க போற. ஒரே ஒரு கொலுசு தான் போட்டுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு கொலுசு ஒரு தண்டை அப்படியும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்கச்சே ஒரு நூப்புறம் வந்து கீழே விழுந்திருக்கலாம், இன்னொரு நூப்புறம் சமானமா இருக்கக்கூடிய நூப்புறம் இருந்துருக்க அங்க சீதா பிராட்டி அவுத்து வச்சு அது கலையில இருக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மீதி ஆபரணங்களோட கூட இதையும் போட்டா அப்படின்னு சொல்லி சொல்றது இருந்துருக்க, அந்த ஆபரணமும் இது சலங்க ஒன்னு தண்டை ஒண்ணு கொலுசு ஒன்னா இருக்கலாம் இல்லையோ, அது தண்டையா கூட இருக்கலாம். ஆகையால இது எல்லாமே சாத்தியம்தான், இதுக்கு எல்லாத்துக்கும் சமன்வயம் பண்ண முடியும். இப்ப பாக்குற அந்த சீதா பிராட்டிய நீர் எப்படி பார்க்க போறேன்றத பத்தி சொல்லி சொல்ற. அங்கைய சமைஹி உஜிதா கல்ப புஷ்பைஹி. இங்க சீதா பிராட்டிய அசோகவனத்துல வச்சிருக்கான் ராவணன். இவளை பார்த்த உடனே நந்தவனத்துக்கு உண்டான லக்ஷ்மியே சிறை பிடிச்சிருக்க மாதிரி ஒரு உல்லேகம் இந்த இடத்துல சொல்லி சொல்ல போறேன். வந்தீகிருத்வேன, வந்தீகிருத்வம் அப்படின்னா சிறை பிடிச்சு இருக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு நந்தவனத்துக்கு சோபையே மரங்கள் மாத்திரம் இல்ல, தளிர்கள் அதாவது கொடிகள் தான் சோபை. அந்த கொடிகளும் புஷ்பங்களோடையும் பழங்களோடையும், அதுலேயே கொடியில பழுக்கக்கூடிய பழங்கள், கொடியில இருக்கக்கூடிய புஷ்பங்கள், இவைகளோட சேர்ந்து இருக்கிறது தான் நந்தவனத்துக்கே ஒரு சோபை. இப்ப என்ன ஆயிடுது, இந்த கொடிகள்லாம் மரத்தை சுத்திண்டு இருந்துட்டு இருக்கோம், பல இடங்கள்ல போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம், அந்த அசோகவனத்துல புஷ்பங்கள் எல்லாம் இல்லையா, கொடி எல்லாம் புஷ்பங்கள் எல்லாமே இல்லையா அந்த இடத்துல. அப்போ இந்த புஷ்பஹீனமாக இருக்கிறது அந்த நந்தவனத்தினுடைய லக்ஷ்மி, நந்தவனத்துக்கே ஏற்பட்ட லக்ஷ்மி இல்லாமல் இருப்பது போல இருக்கு அப்படின்றத வச்சிருக்க சொல்றார் இந்த இடத்துல. ஆகையால சீதா இது எப்படி தெரியறது, சீதா பிராட்டினால எப்படி தெரியறது அப்படின்னா, இதுவும் நல்லா தெரியும். இது வந்து இதுக்கு சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை, இது அத்தமா தெரியறது. சீதா பிராட்டியினுடைய ஒரு வாடின திருமேனி, இந்த திருமேனியை கொண்டே சொல்லியுள்ளான். இங்க சீதா பிராட்டி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துட்டு இருக்கா. இந்த நந்தவனத்து சோபையிழந்த நந்தவனம் போல சீதா பிராட்டி இங்க இருக்கா அப்படின்றதும் இங்க தெரியப்படுத்துறது. இத பாக்குற இப்ப நாம இந்த ஸ்லோகார்த்தத்தை பார்க்கோம். அங்கைர்மலாயத்கிதலயசமைஹி உஜ்ஜிதா கல்ப புஷ்பைஹி காடாஸ்லிஷ்டாம் வபுஷி விமலே பிம்பிதாபிர்லதாபிஹி. விமலே வபுஷி, இவளுடைய திருமேனி, சீதா பிராட்டியுடைய திருமேனி விமலமாக இருக்கு, பரிசுத்தமாக இருந்துருக்கு, பளிச்சுன்னு இருந்துருக்கு, எல்லாமே பிரதிபலிக்கிற மாதிரி இருந்துருக்கு, ரத்தனம் மாதிரி இருந்துருக்கு, அப்படிப்பட்டதாக திருமேனி. இதுல பிம்பிதமாக இருக்கு, பிம்பம் பிரதிபிம்பம் அப்படின்னு சொல்லி சொல்றது. இந்த பிம்பம் பிரதிபிம்பம் கண்ணாடியில தெரியறது பிரதிபிம்பம், அது அதுக்கு அதனுடைய ஒரிஜினலா இருக்கக்கூடியது பிம்பம்னு சொல்லி சொல்றோம். இப்ப இந்த வனலக்ஷ்மிக்கு கொடிகள் தான் அங்கங்களாக இருந்துருக்கு. இப்போ அந்த அணி அங்கமாக இருக்கிற கொடிகள்லாம் இல்லாமையினாலையும் அணிகள் இல்லாமையும் ஒரு புஷ்பங்கள்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தளிர்கள் போல அங்கங்கள்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, சீதா பிராட்டி சிறை பிடிச்சிருக்கிறதுனாலதான், அவளை கொண்டு போய் கையில வைக்கிற மாதிரி இந்த அசோகவனத்துல வச்சிருக்கிறதுனாலதான்.
அப்படின்னு சொல்லி சொல்றான். அங்கைர் மாயத் கிசலய சமைஹி உஜ்ஜித கல்ப புஷ்பைஹி. இந்த கொடிகள்லாம் திருடமாக இருக்கிற கொடிகள்லாம் சீதா பிராட்டிய தழுவி இருக்க மாதிரி இருக்கு. மலாயத் கிசலய சமைகின்ற இது வாடி போயிடுச்சு. அந்த வாடி போய் இருந்திருக்கிற ஒரு தழுக்கள்லாம் மொத்தம் வாடி போயிடுச்சு. வாடி போனதோட மாத்திரமில்ல, அதுல புஷ்பங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கு. புஷ்பங்களும் இல்லாமல் அதுவும் வாடி போய் தளிர்கள்லாம் போய் வாடி போய் இருந்துருக்கு. அப்படி இருந்துருக்கிறது இந்த சீதா பிராட்டிய அணைஞ்சுண்டு இருக்க மாதிரி இருக்கு. இவள் விஷயத்துல பார்த்தோம்னா என்னன்னா உஜ்ஜிதா கல்ப புஷ்பைகின்னு சொல்ற ஆகல்பம் புஷ்பம் அப்படின்றதெல்லாம் சொல்லச்சு. இவள் ஆபரணங்கள் எதுவுமே சாத்திக்கல, எதுவுமே போட்டுக்கல, புஷ்பங்கள் எதுவும் அணியாமல் இருந்துருக்கான். இவளுக்கு புஷ்பங்கள் சீதா பிராட்டியினுடைய ஒரு சோபைக்கு காரணமாக சொல்லணும் அப்படின்னாக்க அந்த புஷ்பங்கள் அணியறதும் ஆபரணங்கள் அணியறதும். இந்த புஷ்பங்கள் ஆபரணங்கள் எதுவுமே அணியாமல் இருக்கிறது பார்த்தோம்னாக்க இங்கேயும் சீதா பிராட்டிக்கு எப்படி சோபை இழந்து இருக்கா அப்படின்னா ஒரு நந்தவன வந்து எப்படி சோபை இழந்திருக்கோ அந்த மாதிரி சீதா பிராட்டி காணப்படுகின்றாள் அப்படின்னு அர்த்தம். காடாஸ்லிஷ்டாம் வபுஷி விமலே பிம்பிதாபிர்லதாபிஹி சந்தாபோஷ்ணஸ்வசன புருஷச்சாயயா கிஞ்சதீனாம் பந்தீபூதாம் நிசிதர கிருஹே நந்தனசேவலக்ஷ்மி. இதுக்கப்புறமா இன்னொரு விஷயம், ரொம்ப வெப்பமா இருந்துனாக்க அந்த வெப்பத்துல என்னாகும், தளிர்கள் வாடி போயிடும். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன அப்படின்னா புஷ்பங்கள் பூஷணங்கள் இதெல்லாம் இல்லாமல் இருக்கு, இதெல்லாம் சாத்திக்காமல் சீதா பிராட்டி இருந்துட்டு இருக்கா. ஆகையால அது சோபையே இல்லாமல் இருந்துருக்கு. ஒண்ணு இது எம்பெருமானுடைய சீதா பிராட்டியினுடைய பூஷணங்கள்லாம் எம்பெருமானுடைய திவ்யாபரணம் மாதிரி அப்ராகிருதமான திவ்யாபரணங்கள். அதுக்கு வாடுதல்ன்றது வருமா என்ன? அந்த எம்பெருமானுடைய திவ்யாபரணங்கள்லாம் திவ்ய ரூபம் மாதிரி திவ்யாபரணங்கள்லாம் ரொம்ப சுகந்தம் சுகஸ்பரிசம் எல்லாம் இருக்கிறதுனால அப்படி இருக்குமே, இதெல்லாம் எப்படி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டா இது எல்லாம் சுவாபாவிகமானதுதான். இப்போ சீதா பிராட்டி தன்னுடைய ஆத்மானம் மானுஷம் மன்னேன்னு ஒரு சாதாரண பெண்ணாக பாவிச்சுண்டு இருக்கிறபடினாலையும் ராமனும் தன்னை மனுஷனாக பாவிச்சுண்டு இருக்கிறதுனால இதுக்கு நிரதிசய சுகந்தாதிகள் இருந்தாலும் கூட அதை வெளிக்காமல் இருந்துருக்கான். அதனாலதான் நந்தவனத்தினுடைய லக்ஷ்மி சிறை பிடிச்ச மாதிரி இருந்துருக்குன்னு சொல்லி சொல்ற. இப்ப சுவாவிகமாக இப்ப சிறையில இருக்கிறவாள் அவளுடைய இயல்பை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது, இதுதானே அவளால ஒன்னும் பண்ண முடியாது இருக்கிறது தானே சிறையில இருக்கிறது. அந்த மாதிரி இந்த இடத்துல இவள்தும் இயல்பை வெளிப்படுத்தாமலும் இருந்துருக்கா அப்படின்னு அர்த்தம். சந்தாபேன உஷ்ணேன ஸ்வசனம் அவளுடைய ஒரு பெருமூச்சு காத்து இருக்க அது எப்ப பார்த்தாலும் ராமனையே நினைச்சுட்டு இருந்துருக்கா. அந்த ராமனை நினைச்சுட்டு இருக்கிறதுனால எங்கேயோ ராமர் பாக்கியம் பண்ணவா ராமரை பாக்குறான், தான் பாக்கியம் இல்லாதவளா போயிட்டோம், ஆகையால ராமனை பார்க்க முடியாமல் போயிட்டு இருக்கு, நான் அவர் எங்கேயோ இருந்துருக்கேன்னு அதை பற்றியே வேதனை பட்டுண்டு பெருமூச்சு விட்டுண்டு இருக்கிறதுனால அதனால என்ன ஆயிடுச்சு, சந்தாபேன ஸ்வசனேன உஷ்ணேன ஸ்வசனேன, இப்படி துக்கத்தோட இருந்துருக்கச்சே வர மூச்சு காத்தெல்லாம் ரொம்ப ரொம்ப உஷ்ணமாக இருந்துருக்குமா. அதனால இந்த தளிர்கள்லாம் கொடியில இருக்கிற தளிர்கள்லாம் அப்படியே வாடி போயிடுத்து அப்படின்னு சொல்லி சொல்ற. இன்னொரு ஒரு சன்னிவேசம் என்னன்னா நந்தவனத்துக்கு அழகு நிழல், அந்த நிழலும் இல்லாத போயிடுச்சு.
அந்த நிழலினுடைய தரிசனம் இல்லாத போயிடுத்துன்னு சொல்லி சொல்லணும். ஏன் நிழல்லாம் இல்லாத போயிடுத்துன்னா, கொடிகள் கொடிகள்ல இருக்கிற தளிர்கள் எல்லாமே வாடி போயிடுத்துனாக்கா நிழல் கொடுக்கறது வேற என்ன இருக்க போறது? வேற எதுவுமே இல்லை. இப்போ அந்த நந்தவனத்துக்கு உண்டான சோபை, நந்தவன லக்ஷ்மியாக சொல்லப்படுகின்ற கொடிகள், கொடிகள்ல இருக்கிற புஷ்பங்கள், தளிர்கள், அந்த தளிர்கள்லாம் அப்படியே அப்படியே நிழலை கொடுத்துண்டு ஒன்னொன்னு நிபிடமா நெருக்கமாக இருந்துண்டு இப்படி ஒரு குளிர்ச்சியாக இருக்கிறது. இதெல்லாம் தான் நந்தவனத்துக்கு சோபை. இது மொத்தத்தினுடைய விபரீதம் இருந்துருக்கு. இந்த கொடிகள் இல்லை, இது இதுல வந்து பார்த்தோம்னாக்க அதுல கொடிகள்ல தளிர்கள் இல்லை, வாசனை இல்லை, புஷ்பங்கள் இல்லை, வாசனை இல்லை, அதோட குளிர்ச்சி இல்லை, எதுவுமே இல்லாத இருந்துருக்கு. இப்படி எதுவுமே இல்லாத இருக்கிறதுனால இது நந்தவனத்தினுடைய சோபைய, நந்தவனத்தினுடைய லக்ஷ்மிய சிறைபிடித்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னார். சரி, அது நந்தவனத்துக்கு தான் அடையாளமா சொல்லணுமே தவிர சீதா பிராட்டிக்கு அடையாளமா எப்படி சொல்றது? இத்த இது நந்தவனம் அந்த மாதிரி இருந்திருக்கும், குபேரனுடைய சொர்க்கலோகத்துல இருக்கிறதுக்கு நந்தவனம்னு பேரு. சொர்க்கலோகத்துல இருக்கக்கூடிய ஒரு உத்தியானத்துக்கு தோட்டத்துக்கு நந்தவனம்னு பேரு. அதுல இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி அந்த நந்தவனத்துக்கே உண்டான சோபை இழந்து இருக்கு. அசோகவனம் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லணும். சீதா பிராட்டி இப்படி இருக்கான்னு இவட எப்படி இது ரெண்டத்துக்கும் திருஷ்டாந்தம் சொல்றது? இங்கதான் கவி கவி தார்க்கிக சிம்மமாக இருந்துருக்கேன் சுவாமி. சீதா பிராட்டியினுடைய திருமேனியில இது மொத்தம் பிரதிபலிக்கிறதாம். இது ஒரு சுவாரஸ்யம். சீதா பிராட்டியினுடைய திருமேனி ஸ்வச்சமாக இருந்துருக்கு. சீதா பிராட்டியினுடைய திருமேனி எல்லாவற்றையும், அதாவது அது கண்ணாடி மாதிரி இருக்கு, பல பல பலன்னு இருந்துருக்கு. இன்னும் கேட்ட இத்தனை மாசமா இவ ஒன்னும் சாப்பிடாத உடம்பெல்லாம் வெளிரடைஞ்சு போயிடுச்சு. அந்த வெளிரடைஞ்சு போன திருமேனியிலேருந்து பார்த்தோம்னாக்க அதுவே ஒரு வெள்ளவெளியன்னு இருக்கிற அப்படின்னால ஒரு ரத்தனம் மாதிரி இருக்கு. ரத்னத்துல பிம்பம்லாம் பிரதிபிம்பிக்கும், அதாவது அதனுடைய உருவம் அந்த ரத்னத்துல தெரியும். இதுல இருந்து அந்த சீதா பிராட்டிய சேவிக்க செய்ய இந்த சோபை இழந்ததாக இருக்கிற ஒரு நந்தவனத்தை அந்த சீதா பிராட்டியினுடைய திருமேனியில பிரதிபிம்பமாக பார்க்கலாம். இப்படி ஒரு அடையாளம். அதை இன்னொரு பிரகாரமா சொல்லணும்னாக்க, சீதா பிராட்டியே நந்தவனம் மாதிரி அழகாக இருந்திருக்கிறவள், அந்த சீதா பிராட்டி தான் ஆபரணங்கள் அணியாமலும் புஷ்பங்கள் அணியாமலும் அவள் கொடி போல இருந்திருக்கிற வஸ்திரங்கள்லாம், விசேஷமான வஸ்திரங்கள்லாம் அணியாமலும் இருக்கிறதும், இவளுடைய மூச்சு காத்து பெருமூச்சு காத்துனால அந்த இடம்லாம் உஷ்ணமாக இருந்துருக்கு, அந்த இடத்துல நிழலும் இல்லாமல் இருந்துருக்கு. இப்படி இவை எல்லாவற்றையும் கவனிச்சு பார்த்தோம்னாக்க அந்த இடத்துல சீதா பிராட்டி எழுந்தருள் இருக்கிற நிலை எப்படி இருக்கும்னாக்க, சொர்க்கலோகத்துல இருக்கக்கூடிய நந்தவனத்தினுடைய சோபைய லக்ஷ்மிய சிறை பிடிச்ச மாதிரி இருந்துருக்கு என்பதாக சுவாமி தேசிகன் அத்தமாக சீதா பிராட்டி அங்க இருக்கிறத சொல்லி தெரிவிக்கிற. இப்படிப்பட்ட சீதா பிராட்டிய நீ அசோகவனத்துல பார்க்க போற, அவளை பார்க்கறதுக்கு அடையாளம் தெரியாது போயிடாது, யாரோ இருக்குவாளோ எங்க இருப்பாளோ என்னன்னு உனக்கு தெரியாது. ஆகையால உனக்கு சுலபமாக அடையாளம் கண்டுபிடிச்சிடலான்னு அர்த்தம். பரிம்லானாம் தபஸ்வினி காத்ரைஹி சோகாபிகர்ஷிதைஹி பூஷணை ருத்தமைர்ஹீனாம் சாயா வைகுண்ய மாத்திரம் தூ சங்கே துக்கம் உபஸ்திதம் சோக சந்தாப தீனாங்கீம். இப்படி எல்லாம் இந்த வச்சனங்கள்லாம் சுந்தரகாண்டத்துல சொல்லிருக்கு. அது மொத்தத்தையும் மனசுல நினைச்சுட்டுதான் சொல்றேன். பரிம்லானாம் தபஸ்வினி, ஒரு பெரிய தபஸ்வியாக இருந்துருக்குவான், அவ அப்படியே வாடி வதங்கி இருந்தா எப்படி இருப்பாளோ அப்படி சீதா பிராட்டி இருப்பா அப்படின்றது சொல்லி சொன்னார்.
அங்கையர் மலாயத்துன்னு சொல்லி சொல்ற முதல்ல சொன்னதுக்கு இது ஒரு அந்த வால்மீகி சொன்ன வார்த்தையை அப்படியே இங்க கொண்டு வரேர். ஒண்ணு காத்ரைஹி சோகாபிகர்சிதைஹின்னு சொல்ல இந்த இடத்துல சொல்லி சொல்ற இங்க சந்தாபோஷ்ண சுவசன புருஷ சாயையா கிஞ்சிதூனம்னு சொல்லச்சு. ஒரு சந்தாபம் சோகம், சோகத்தினால ஒரு மனசுல ரொம்ப ஒரு கஷ்டம், இந்த கஷ்டத்தினால உடம்பெல்லாம் வெளுத்து போயிடுத்து அப்படின்னு சொல்லி சொல்ற. பூஷணைர் உத்தமைர் ஹீனம் உஜ்ஜிதா கல்ப புஷ்பைஹின்னு சொல்ற. ஆகல்பன்றது ஆபரணங்கள், உஜ்ஜிதா கல்ப புஷ்பைஹின்னு சொல்லச்சு ஆபரணங்கள் புஷ்பங்கள் இவைகளை எல்லாம் எதுவும் அணியாமல் இருந்திருக்கிறதுன்னு. இதையும் இதெல்லாம் சீதா பிராட்டிய பார்த்த உடனே சிறிய திருவடி சொன்ன லட்சணங்கள், இப்படி சீதா பிராட்டிய நான் பார்த்தேன் அப்படின்றது சொல்ற. இதே அடையாளங்களை ஹம்சத்துக்கு சொல்லி அனுப்புற பெருமாள். பூஷணை ருத்தமன்னும் சாயா வைகுண்ய மாத்திரந்து சங்கே துக்கம் உபஸ்தீதம் சோக சந்தாப தீனாங்கீம். இப்படி சாயா வைகுண்யம் அங்க பார்த்தோம்னாக்க அந்த நிழலே இல்லாத மாதிரி இருக்குன்னு சொல்ற. ஆனா அசோகவனத்துல தான் நிறைய மரங்கள்லாம் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே அந்த சீதையினுடைய துக்கத்தினால இவளுடைய மூச்சு காத்துனால இலைகள் இல்லாத மொட்டை மொட்டை மரமா ஆயிட்ட மாதிரி ஆயிடுத்து. அங்க சாயா வைகுண்யத்தை ஏற்படுத்திருக்கு, சாயையே இல்லாததாக இருக்கு. இப்படி சங்கே துக்கம் சோக சந்தாப தீனாங்கீம். இதுலயும் வந்தி பூதாம் நிசிதர கிரகே நந்தன சேவ லக்ஷ்மியும் ஒரு ராவணனுடைய நந்தவனத்துல சிறைப்பட்டவளாக இருந்திருக்கிறவள். இது இதுதான் நந்தவனத்தினுடைய லக்ஷ்மி சிறையில் அடைச்ச மாதிரி இருக்குன்றதுக்கு இப்படி வால்மீகி என்னென்ன பதங்களை பிரயோகம் பண்ணி சீதா பிராட்டிக்கு இப்படி எல்லாம் இருந்தான்னு ஹனுமார் பார்த்ததாக சொல்லி சொன்னாரோ அவ எல்லாவற்றையும் இந்த ஸ்லோகத்துல எடுத்து வந்து சுவாமி தேசிகன் அடையாளத்தை சொல்லி சொல்ற. உனக்கு சீதா பிராட்டிய காண்பிக்கிறதுக்கு ஒரு கட்டமும் இருக்காது என்பதாக. அங்கயர் கிசலய சமைஹி உஜிதா கல்ப புஷ்பைஹி காடாஸ்லிஷ்டாம் வபுஷி விமலே பிம்பிதாபிர்லதாபிஹி சந்தாபோஷ்ண ஸ்வசன புருஷச்சாயயா கிஞ்சதூனாம். இதுல கிஞ்சதூனாம், கிஞ்சதீனாம், கிஞ்சிதூனாம் இப்படி மூணு விதமான பாடங்கள், பாடபேதங்கள். இந்த பாடபேதங்களுக்கெல்லாம் சூட்சமான அர்த்தங்கள்லாம் வியாக்கியானங்கள்ல பண்ணிருக்க. பரகால சுவாமி ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்க, அந்த வியாக்கியானத்திலையும் உத்தமூர் சுவாமி பண்ணிருக்கிற வியாக்கியானத்திலையும் இந்த மூணு விஷயங்களுடைய அர்த்தங்களை விஸ்தாரமா சொல்லிருக்க. வந்தி பூதாம் நிசிதர கிரகே நந்தனசேவ லக்ஷ்மி. இப்படி சீதா பிராட்டி அசோகவனத்துல எழுந்துள்ள இருக்கிற விதத்தை இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிற. இந்த சீதா பிராட்டியை அடையாளம் கண்டுபிடிக்கிறது ஒரு கஷ்டமும் இல்லை என்பதாக. அந்த சீதா பிராட்டியினுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த ஹம்ச சந்தேச ஸ்லோகம் 21வது ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்தை இதோட உபசம்ஹாரம் பண்றேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. நேத்தி சாயங்காலம் இந்த உபன்யாசம் முடிச்சு ஒரு பிரார்த்தனை இப்போ ஆரம்பிக்க போற தேவப்பெருமாள் உற்சவத்தை பத்தி சொல்லணும்ன்றதுக்காக. அந்த தேவப்பெருமாள் உற்சவம்ன்றது அதை பத்தி சுருக்கமா அடியேன் இங்க அடியனுடைய அனுபவத்தை விஜயாபனம் பண்றேன். தேவப்பெருமாள் உற்சவத்துல ஒவ்வொரு நாள் உற்சவமும் அற்புதமான உற்சவங்கள். துருகவேகராஜ ஸ்கந்தனான் தோழிகாதிஷு அதிகம் அதிகமன்யாம் ஆத்மசோபான் தானம்னு சொல்லி சொல்ற. ஆகையால ஒவ்வொரு வாகனத்திலையும் எழுந்திரளிச்சே எழுந்திரளிச்சே பார்த்தோம்னா நேத்தி காட்டுல இன்னும் ஆச்சரியமா சேவசாக்கிறார், நேத்தி காட்டுல இன்னைக்கு இன்னும் ஆச்சரியமா சேவசாக்கிறேன்னு சொல்ற மாதிரிதான் ஒவ்வொரு வாகனத்திலையும் ஒவ்வொரு உற்சவத்திலையும் தேவப்பெருமாளுடைய சேவை இருந்துட்டு போறது. அதுல அடியனுடைய அனுபவத்துல
எதெல்லாம் நாம தவற விடக்கூடாது, எந்தெந்த சேவைகள்லாம் நாம தவற விடக்கூடாதுன்ற ஒரு திருஷ்டியில உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். இந்த தேவபெருமாள் உற்சவத்துல முதல் நாள் மாலை அந்த மலையில திருமலையிலேருந்து இறங்கி எழுந்தருளுற ஒரு வைபவம். இது எல்லாமே 5 நிமிஷம் தான் ஆகும். அந்த மலையில அப்படியே மொத்த பேரும் சித்தமா காத்துட்டு இருப்பா பெருமாள். அந்த லக்னம் எந்த லக்னமோ அந்த லக்னம் கணக்க அது வந்த உடனே தான் பெருமாள் அங்கேருந்து மலையிலேருந்து இறங்குவேன். அந்த பெரிய பிராட்டியார் பூமி பிராட்டியாரோட கூட உபய நாச்சிமாரோட கூட பெருமாள் திருவாபரணங்கள் மொத்தம் ஆச்சரியமான திருவாபரணங்கள் சாத்திண்டு வெங்கடாத்திரி கொண்ட சாத்திண்டு அந்த மலையிலேருந்து மாலை எல்லாம் இருக்காது, வெறும் திருவாபரணம் மாத்திரம் மின்ன ஸ்வஸ்தி வாசனம் சொல்லிட்டு போவா. பெரிய கண்டை சேவிச்சுண்டு ஸ்வஸ்தி வாசனம் சொல்லிட்டு அந்த மலையில ஏழுறது அந்த மலையிலேருந்து இறங்குறது அந்த இறங்கி கீழே இறங்கினது அங்கங்க அப்படி அப்படியே அந்த பரிஜனங்கள்லாம் காத்துட்டு இருப்பா. அதி வேகமாக எழுந்துள்ளவர் அங்கிருந்து மலையிலேருந்து வாகன மண்டபத்துக்கு அந்த சேவை யாருமே அது ரொம்ப ஒரு கணக்காலம்தான் இருக்கும். அது பிம்மால இருந்துருக்கும் நிறைய பேர் அதை விட்டுடுவா, அந்த சேவிக்க முடியாது விட்டுடுவா. முடிஞ்சா அந்த சேவை சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம், ரொம்ப நன்னா இருக்கும், அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப நன்னா இருக்கும். அப்புறம் சப்ரத்துல எழப்போறேர், தங்க சப்ரத்துல எழப்போறேர், சீதை பூதேவியோட வெங்கடாத்திரி கொண்ட சாத்திண்டு துவஜாரோகணம் ஆகி ஆழ்வார் பிரதட்சிணை எழு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்க போறது. அதை பத்தி ஒண்ணும் இல்லை. அடுத்தது சிம்மவாகனம், அந்த மத்திய பேரி தாடனம் பண்ணுவேன். அந்த பேரி தாடனம் போது எல்லா தேவதைகளையும் ஆஹ்வானம் பண்ணி தேவ பெருமாள் உற்சவத்துக்கு வரவேணும்னு சொல்லி கூப்பிடுறது. அவெல்லாம் காத்துட்டு இருக்க போறா மொத்த பேரும். அந்த சிம்மவாகனத்துல சாயங்காலம் 5:30 மாலுக்கு மஞ்ச வெயில்ல புது கொடை போட்டுண்டு அந்த ஏழ்ற ஒரு காம்பீரியம் இருக்க அதுவும் ஆச்சரியமா இருக்கும். அந்த மின்னையும் பின்னையுமா கொடை அந்த கொடையில பெருமாள் ஹோய் ஹோய்ன்னு ஏழைச்சு அந்த கொடையில இருக்கிற ஜாலர்லாம் வளைஞ்சு 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 போறதும் அந்த பெருமாள் திருமேனிக்கும் அந்த சூரியன் ஓடி 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 வந்து கூடவே பெருமாளை சேவிக்கிறதுக்கு வரா மாதிரி இருந்துட்டு இருக்கும். அது ஒரு ஆச்சரியமான சேவை சிம்மவாகனத்துல. அன்னைக்கு ராத்திரியும் இதே மாதிரி நிறைய பேர் விட்டு விட்டுறது என்னன்னா ரெண்டாம் காப்புன்ற ஒரு உற்சவம். அது பெருமாள் மலைக்கு ஏழி அங்க திருவாராதனாயி மூலவருக்கும் உற்சவருக்கும் திருவாராதனாயி மலையில இருந்து திரும்பி ஏழுவே அந்த இறங்கி ஏழுற உற்சவம் இருந்துட்டு இருக்க அது அதி கம்பீரமான உற்சவம். அந்த உற்சவத்திலையும் பார்க்கணும் தாயார் சொன்னதில்ல ஊஞ்சலாயி அந்த இடத்துல உள்ள ஏழி தாயாருக்கும் பெருமாளுக்குமா ஒரே சமயத்துல திருவாராதனம் நடந்து இந்த சேவிக்கிற சேவை இருக்க ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கும். அப்படியே 4 மணிக்கெல்லாம் பெருமாள் அப்படியே ஹம்சவாகனத்துல ஏழிடுவேன். அந்த ஹம்சவாகனத்துல சேவையும் வெங்கடாத்திரி கொண்ட சாத்திண்டு ரொம்ப ஆச்சரியமான சேவை இது உண்டு. அந்த ஹம்சவாகனம் முடிஞ்ச பிற்பாடு ஏகாந்த சேவை ரொம்ப நாழிலாம் ஆகாது, கொஞ்ச நாள் தான் ஆகும். இருந்தாலும் பெருமாள் மாத்திரம் வெங்கடாதிரி கொண்ட சாத்திண்டு அந்த பாவாடியோடைய திருவாபரணங்களோடையும் அந்த சேவை இருந்துட்டு இருக்க அந்த மாலையை பின்னாடி போட்டுட்டு ரொம்ப அற்புதமான ஒரு சேவை. இதுக்கப்புறமா எல்லாரும் லோகம் மொத்தம் போற்றக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற உற்சவம் சாயங்காலம் சூரிய பிரபா சின்ன சூரிய பிரபையெல்லாம் கருட சேவையே நினைச்சுட்டே இருக்கிறதுனால அது போயிடும். கருட சேவை பத்தி நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அந்த கருட சேவையில ஆழ்வார் அவர் வீதி ஒரு நாள் என்று சொல்லி ஆழ்வார் பிரகாரத்துக்கு எழுந்தருளி அங்க நம்மாழ்வாருக்கு ஸ்ரீசடாரி பிரசாதம் பண்ணி எம்பெருமான் உடையவருக்கும் இது பண்ணி தூப்புல வந்து தேசிகனுக்கு தேசிகன் அங்கேயே மங்களாசாசனம் பண்ணும்படியாக அங்க சேவை சாய்ச்சி ஒரு கொடையை இறக்கி இப்படி சேவை சாய்க்கிறது இருந்துட்டு இருக்க இது ஆச்சரியமாக இருந்துட்டு இருக்கும். அங்கேயும் அங்க தேசிகன் மங்களாசாசனம் பண்ணச்சே சுவாமி விபவத்திலேயே மங்களாசாசனம் பண்ற மாதிரி இருந்துட்டு இருக்கும். சுவாமி நிறைய மங்களாசாசனம் பண்ற மாதிரி ஒரு சேவை அற்புதமாக இருந்துட்டு இருக்கும். இந்த கொடை குழுக்கள் இங்க சேவிக்கிறது ஒரே கும்பலா இருந்துட்டு இருக்கும். இதே மாதிரி கட்சி தருவில் நடக்கும், அங்கேயும் சேவிக்க வேண்டியது. அங்க போய் இதை மிஸ் பண்ணிட்டாக்க முடியாதவா கட்சி தருவில் போனோம்னாக்க
அங்க சேவிக்கலாம். அந்த பந்தல்ல கொடை குலுக்கெல்லாம் சேவிச்சு ரெட்டக்கொடையோட சேவிச்சு அந்த கருட சேவை எழுறது, இது ஒரு அற்புதமான ஒரு சன்னிவேசம். இதுக்கப்புறமா பார்த்தோம்னா அஞ்சாம் உற்சவத்து அன்னைக்கு, இந்த அஞ்சாம் உற்சவத்துக்கே ஏற்பட்ட ஒரு விஷயம் நாச்சியார் திருக்கோலத்துல பெருமாள் எழுந்தருளுது. அங்கேயும் தூப்புல கேள்றது தான் சேவிக்கணும். மாடு வீதி ஏழி பேண்டோட ஆச்சரியமா சேவசாய்ப்பே அங்க வந்து தூப்புலுக்கு இழைச்சே பார்த்தோம்னாக்க அந்த பன்னாகத்தை கட்டிட்டு சாமி எப்படி எப்படி எல்லாம் மங்களாசாசனம் பண்ணிருக்காரோ அப்படி எல்லாம் சேவை சாய்க்கிறதுக்காகவே எழுந்துருன்ற மாதிரி அங்க தூப்புல சேவிக்கலாம். அந்த பன்னாகத்தை கழிச்சுட்டு ஆச்சரியமான ஒரு சேவை. திருத்தேரை பத்தி சொல்ல வேண்டாம், திருத்தேருக்கு எழுந்துருன்றதும் இதுவும். எட்டாம் உற்சவத்து அன்னைக்கும் பார்த்தோம்னாக்க அந்த கார்த்தால மத்தியானத்துல பார்த்தோம்னா அந்த தொட்டி திருமஞ்சனம்னு சொல்லுவா, திருமண் காப்பு சமர்ப்பிச்சுட்டு அப்ப நாம சேவிக்க வேண்டிய ஒரு விஷயம், பெருமாள் கச்சத்தோடு பஞ்சகச்சம் சேவசாய்க்கிற மாதிரி இருக்கும். மின் பக்கமும் பின் பக்கமும் அந்த கச்சம் உத்தரியும் இதோட சேவசாய்க்கிறது, வேஷ்டியோட சேவசாய்க்கிறது இருக்க அற்புதமா இருந்துட்டு இருக்கும். சௌரி சமர்ப்பிச்சுட்டு பெருமாள் ஆச்சரியமா சேவசாய்ப்பு. இது குதிரை வாகனத்துக்கு கேட்கவே வேண்டாம், அதுக்கே உண்டான பாக இதோடு எழுந்துருள் வேறு. ஏசல் யான வாகனம் ஏசல், குதிரை வாகனம் ஏசல், யான வாகன ஏசல காட்டிலும் குதிரை வாகன ஏசல் இன்னும் ஆச்சரியமா இருக்கும். ரெண்டு கொடையோட எழுந்துருள்றது. அந்த ஒன்பது நாள் கார்த்தால பூர்வ கலையர உற்சவம் ஆச்சரியமான உற்சவம். அந்த பல்லக்கே ரொம்ப கம்பீரம், ஆழ்மீன் பல்லக்குன்னு சொல்லிட்டு அந்த பல்லக்கில் எழுந்துருள்றதும். இதுல ஒன்னும் முக்கியமா இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்றதுக்கு விட்டுட்டு, ஆறாம் உற்சவம் கார்த்தால தெப்புறத்துல வேணுகோபாலன் சாத்துப்படியில சேவிக்கணும். அதராகித சாரு வம்ச நாளாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீல சிலா விபங்க நீலா பிரதிபாசந்து மமாந்திம பிரயாணின்னு சுவாமி பாரிச்சா மாதிரி பெருமாள் தேவை, பெருமாள் சேவை. அதோட அதுல வேணுகோபாலன் சேவையில ரெண்டு பக்கமும் உபயநாச்சிமாரும் எழுந்திரழுவார். இந்த உபயநாச்சிமார் என்னத்துக்காக எழுந்திரழுறா அப்படின்னா, அந்த உபயநாச்சிமாருக்கு பெருமாள் தேவை, பெருமாள் சொல்றாராம், கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானேன்னு சொன்ன பிரகாரம் நான் கண்ணனாக இருக்கச்சே இப்படிதான் நான் வேணுகானும் பண்ணேன் அப்படின்னு நீங்க எல்லாமும் பார்க்கலாம்னு சொல்லி சொல்றாராம். அன்னைக்கு பார்த்தவா அன்னைக்கு இருக்கக்கூடிய ஆயர்கள், அங்க இருக்கிற மாடு, அங்க இருக்கிற தேவதைகள் கண்ணுகள் இவெல்லாம் பார்த்த மாதிரி, அதோட மாத்திரம் இல்ல நமக்கும் சேவை இப்படி பாரு, இப்படிதான் நானும் இருந்தேன்னு அந்த உபயநாச்சிமாருக்கு மாத்திரம் இல்ல நம்மளுக்கும் சேவை சாய்க்கிற மாதிரி பெருமாள் சேவை சாய்ப்பேன். அது ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம். தீர்த்தவாரி இன்னைக்கு கார்த்தால அந்த ஆழ்மேல் பல்லக்கிலையும் அன்னைக்கும் வெங்கடாதிரி குண்டர், இந்த வெங்கடாதிரி குண்டர் சாத்தின் ஏழு நாள்லயே தேவை பெருமாளுக்கு ஒரு காம்பீரியம் அதிகம். அதுல பார்த்து மாறினாலும் ஆச்சரியமா சேவை. அங்க வந்து நிறைய அந்த போர்வை கலையறது கங்கனா மண்டபத்துல, அதுக்கப்புறமா புஷ்பம் சாத்திண்டு அனாயாசமா புஷ்பத்தை சாத்துறதும், அந்த புஷ்பம் சாத்திண்டு பெருமாள் சேவை சாய்க்கிறதும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கும். தீர்த்தவாரி இது அவபிரதம், இது காட்டிலும் புருஷார்த்தம் வேற ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவும் முடிஞ்சு ராத்திரி பெருமாள் எழச்சே பார்த்தோம்னாக்க இந்த பத்து நாளா இவ்வளவு தூரம் அல்லாடி இருக்காரு, அவர் திருமேனியில எதனா வாட்டம் இருக்கும்னா ஒரு வாட்டமும் இருக்காது. அப்பதான் இன்னும் பூரிப்பு அதிகமா இருக்கும். இன்னைக்கு சிரவணம், இன்னைக்கு தேசிகனுக்கு நம்ம சேவை சாய்க்க போறோம், தேசிய சன்னதிக்கே நாம போறோம், நம்ம பையனாத்துக்கு அப்பா போற மாதிரி பெருமாள் எழுந்துருளி இந்த புண்ணிக்கோட்டி விமானத்துல இருந்து கீழே இறங்கி சுவாமி தேசிகன் சன்னதியில இருந்து அங்க தேசிகனுக்கு அவர் கொடுக்குற தரிசன தாம்பூலத்தை சுவீகரிச்சுட்டு உள்ள போய் அந்த ஒரு அழகு இருந்துட்டு இருக்க இந்த உற்சவம் எல்லாத்துக்குமே முத்தாய்ப்பு வச்ச மாதிரி இருந்துட்டு இருக்கும். துவாரசாராதனத்தன்னைக்கு சாத்து மர, அதுக்கப்புறமா பார்த்தமான ஆச்சரியமான ஒரு வெட்டி வேர் சப்பரத்துல திருவாபிஷேகம் சாத்தின் பெருமாள் எழுறதும், இப்படி புஷ்பபல்ல கூட இந்த தேவ பெருமாள் வைபவம் நாம் எல்லாரும் சேவிக்க இருந்துருக்கோம். அந்த பாக்கியம் தேவ பெருமாள் நமக்கு கொடுக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு உங்கள்டேந்து விடைபெறுகிறேன். கவிதா கே கசிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.